இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சமக் 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு கன்னட படம்ங்க. படத்தை பத்தி ஒரு லைன்ல எதுவும் சொல்லலங்க, ஏன்னா அம்புட்டு கூத்தா போறதுனால டைரக்டா படத்துக்குள்ள போயிருவோங்க. நம்ம சேனல்ல முதல் முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே படும் பயங்கரமா கார் வந்து ஒரு மரத்துல இடிக்குதுங்க. இந்த மனுஷன் யாரு என்னன்ட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. இவரு ஒரு டாக்டருங்க, இவரு தான் இந்த படத்தோட ஹீரோ. இவரோட பேரு குஷ், பேரை கரெக்டா சொல்லிட்டேங்க. இந்த மனுஷனுக்கு பேர் எப்படி வித்தியாசமா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? அதே மாதிரி ஆளு கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க. சின்ன வயசுல சிரிச்சுக்கிட்டு பிறந்ததால அதனாலதாங்க இந்த பேர் அவருக்கு வச்சிருக்காங்க. இவருக்கு சின்ன வயசா இருக்கும் போதே அப்பா இறந்துடுறாப்புலங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுதான் இப்ப இவரு ஒரு டாக்டரா இருக்காப்புலங்க. அதுவும் பிரசவத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் கூடங்க. இப்ப கூட ஒருத்தங்க செக் பண்ண வந்திருக்காங்க. அங்க இருக்கிற மனுஷன் என்ன சொல்றாப்புலீங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3-4 வருஷம் ஆச்சு சார், ஆனா இன்ன வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி அவரோட கஷ்டத்தை நான் சொல்ல, டக்குன்னு டாக்டரும் ஏமா நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, உங்க கணவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த மனுஷனும் கடைசியா எப்போ ஒன்னா இருந்தீங்கிற மாதிரி கேட்டவனே, உடனே இவரும் அப்படின்னா இல்ல சார் மாசத்துக்கு ஒன் டைம் கிஸ் மட்டும் தான் சார் பண்ணுவோம், அதுவும் நெத்தியில தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் எப்படியா உங்களுக்கு குழந்தை பிறக்கும், நீ போய் என் வெளியில இருக்கிற அட்டண்டரை பாரு அப்படின்னு சொல்லி அவரு அனுப்பி வைக்கிறாப்புலங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஹீரோட அண்ணனும் நீ இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்துடுறான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டோட அட்ரஸையும் சொல்றாப்புலங்க. இந்த மனுஷன் அங்க போறாப்புல அந்த வீட பார்த்தோம்னா பேஸ்புக் லோகோ இருக்கும் இல்லங்க, அந்த அளவுக்கு வீடு கட்டிருக்காங்க. இந்த மனுஷன் ஏன் இந்த வீட்டுக்கு வந்திருக்காப்புலங்க, ஒண்ணும் இல்லங்க, பல வருஷமா நம்மள மாதிரி பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. லைட்டா ஏன் வீட்டையும் போட்டம் போலங்க. ரைட், மனுஷனுக்கு 29-30 வயசுங்க. இப்ப கூட இந்த வீட்டுல ஏதோ ஒரு பொண்ணு இருக்குங்க, அந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாமா என்னன்ட்டு இப்ப ஹீரோட அண்ணன் அம்மா எல்லாம் முன்கூட்டியே வந்துட்டாங்க. ஹீரோவும் உள்ள வராப்புலங்க. அந்த வீட்டோட கால் மேட்டு கூட லாகின்ங்கிற மாதிரி தாங்க போட்டிருக்காங்க. என்ன கிரியேஷனுங்க, போதா குறைக்கி அந்த வீட்டுல இருக்கிற வாண்டு சிண்டு எல்லாத்துக்கும் பேஸ்புக் தான் உலகமேங்க. இந்த சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, காலம் போற ஸ்பீடுல நம்மளும் ஓடினாதான் வாழ்க்கையிலேயே முன்னேற முடியும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க குடும்பமே. மாப்பிள்ளை கட்டி உங்களோட பேஸ்புக் அக்கௌண்ட் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அவரும் என்கிட்ட பேஸ்புக் அக்கௌண்டே இல்லங்க அப்படின்னு சொன்னதாங்க. குடும்பமே ஏதோ கொலை செஞ்ச கணக்கா அம்புட்டு திரும்பி திரும்பி பாக்குறாங்க. இந்த மனுஷன் தான் பொண்ணோட அப்பா போல. இவரு என்ன சொல்றாப்ளீங்க, உங்கள்ட்ட டீக்கெட் அக்கௌண்ட் இல்லாம இருக்கலாம், பெட்ரோல் பங்க்ல அக்கௌண்ட் இல்லாம இருக்கலாம், ஏன் பேங்க்ல கூட அக்கௌண்ட் இல்லாம இருந்திருக்கலாம் சார், அது எப்படி நீங்க பேஸ்புக்ல இல்லாம இருக்கலாம் நீங்க அப்படின்ட்டு முரட்டுத்தனமா பேஸ்புக் லவர் போல கடுமையா பேசுறாப்புலங்க. அதுக்கப்புறம் பொண்ணையும் வர சொல்றாங்க. அப்ப கூட அந்த வீட்டோட சிலுவண்டு லைவ் போட்டுக்கிட்டு வராங்க. என்னத்த சொல்றது, பொண்ணும் டீ எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க. உடனே பொண்ணோட அப்பாவும் அவங்க பேசிக்கிட்டும் அவங்களுக்கு பிரைவேட் சாட் ரூம் இருக்குங்கிற மாதிரி அங்கிட்ட அனுப்பி வைக்கிறாப்புலங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் பார்த்த ஹீரோட அம்மாவும் என்னடா குடும்பங்கிற அளவுக்கு அவங்களோட பார்வையே இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பேசுறப்ப ஹீரோ என்ன சொல்றாப்புலீங்க, எனக்கு குடிக்கிற கெட்ட பழக்கம்லாம் இருக்கு, என்னை எக்காரந்து கொண்டும் நீ குடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு உண்மையை போட்டு உடைக்கிறாப்புலங்க. இதுலயே அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அப்புறம் அடுத்தடுத்த பொண்ணு பார்த்தா கூட இந்த மனுஷன் உண்மையை சொல்லிடுவாப்புலங்க. இவர் சொன்ன உண்மையால பல பெண்களுக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கலங்க. இப்படியே கல்யாணமும் தட்டி தட்டி போய்கிட்டு இருக்கு. அந்த மனவரத்தால ஃப்ரெண்ட் என்ன அழைச்சிக்கிட்டு ஒரு பப்புக்கு போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி சரக்கு அடிச்சுட்டு கோ கோன்னு அழுகுறாப்புலங்க. இது கேட்ட பக்கத்து மது பிரியரும் உன் கதையை கேட்டு எனக்கே கஷ்டமா இருக்கு, முதல்ல நான் சொல்றத நான் கேளு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் அங்கேயே கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாப்புலங்க. அதாவது நீ பொண்ணு போக்க போற இதுக்கப்புறம் அப்படின்னு என்னென்ன பேசணும் என்னென்ன பேசக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காப்புலங்க. அதுவும் முக்கியமா நீ இந்த குடிக்கிற விஷயத்தை பத்தியே சுத்தமா பேசக்கூடாது, நான் குடிக்கவே மாட்டேன், குடினால என்னன்னு தெரியாது, அந்த அளவுக்கு தான் நீ வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பொண்ணு பார்த்த உடனே நீ கீழே குனிஞ்சிடணும். இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லா காலையும் டபார் டபாரம் விழுந்துடணும். இன்னமே கண்டு சொல்லணும்னா கல்யாணம் ஆகிற வரைக்கும் அடக்க உடக்கமா இருக்கணும். இந்த விஷயம் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க 99% உனக்கு கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு மிகப்பெரிய தன்னம்பிக்கையில பேசி அனுப்பி விடுறாப்புல. அப்படியே அந்த தன்னம்பிக்கை அப்சர்வ் பண்ணிட்டு ஹீரோ அடுத்த நாள் காலையில ஒரு பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு போறாப்புலங்க. இவரும் ஆளு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வராப்புல, போதா குறைக்கு சைடு பேக் வேறங்க. இதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பாவும் ஐயா ஃபங்க்ஷன் இருக்கு சேல்ஸ்மேன் அப்புறமா வாங்குங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாப்புல. இந்த மனுஷன் உங்க பொண்ணை பார்க்க வந்து மாப்பிள்ளைங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ தெரியாம பேசிவிட்டோம் சார், உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாப்புலங்க. இந்த மனுஷன் போனோடனே பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாப்புலங்க. மனுஷன் அடக்க உடக்கமா உட்காந்துருக்காப்புலங்க. இது மட்டும் இல்லாம பொண்ணு ஜூஸ் எடுத்துக்கிட்டு வந்தா கூட அந்த பொண்ணையே இவர் பாக்கலங்க. இதை பாக்குற அம்மாவும் அண்ணனும் இவன் என்ன அதுக்குள்ளயா திரிந்துட்டான் அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்கு. இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோனி. இவங்கள பேரு குசிங்க, ஹீரோட பேரு குஷ். ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லங்கிற மாதிரிதான் பேர்லயே இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்க பெரியவங்களுக்கு எல்லாம் மாப்பிளைய பிடிச்சிருக்குங்க. இவங்கள தனியா போய் பேசுறப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதுவும் மாப்பிளையோட அடக்க உடக்கத்தை பார்த்துட்டு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. மேக ஒன்று ட்ரிங்க்ஸ் அடிப்பீங்களாங்கிற மாதிரி கேட்டோனே, அது எந்த கலர்ல இருக்கும் கூட எனக்கு தெரியாதுங்கிற மாதிரிதான் மாப்பிள்ள தம்பி பேசி என்னென்னமோ சமாளிக்கிறாப்புலங்க. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிச்சு போகுதுங்க. இந்த சமயமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கிளம்புறப்ப பொண்ணோட மாமங்காரன் வந்துடுறாருங்க. வரது கொஞ்சம் லேட் ஆச்சு, அதுக்குள்ள எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு அந்த மனுஷன் லைட்டா சவுண்டு போடுறாப்புலங்க. வீட்டுலயே படு பயங்கரமான ஒரு காமெடி பீசுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் நினைச்ச மாதிரியே கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடியுதுங்க. பொண்ணோட அப்பாவை என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபார்ட்மெண்டோட சாவியை கொடுக்குறாப்புலங்க. மாப்பிள்ளை தம்பிக்கு வீடே வாங்கி கொடுத்துட்டாரு போல இப்ப அந்த வீட்டுல தாங்க முதலிரவு. இந்த மனுஷன் வெயிட்
பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. ஹீரோனியும் வராங்க, வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காவே லைட் ஆஃப் ஆகும் போல. இந்த மனுஷனும் வந்த உடனே சட்டையை தூக்கி போட்டுறாப்ல. டக்குனு ஹீரோனி ஆன் பண்ணேன், என்ன லைட் ஆன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு திரு திரு திருன்னு முழிக்கிறாப்பிளங்க. இதை பார்த்து ஹீரோனியுமே சிரிக்கிறாங்க. அப்படியே இந்த பொழுது நல்லபடியா போகுதுங்க. அப்படியே அடுத்த நாளும் நம்ம பாட்டி அம்மாவும் பொண்ணுக்கு தெரியாம மாப்பிளைக்கு ஒரு கிஃப்ட் பண்றாங்க. அங்க மாப்பிளைக்கு தெரியாம பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் பண்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா அது வாட்சுங்க. அதுவும் இந்த வாட்ச் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் வாட்ச்ப்பா. நீங்க என்னைக்காச்சும் இந்த பட்டன் அழுத்தீங்கன்னா டக்குனு ரெக்கார்ட் ஆயிரும் அப்படின்னு அந்த வாட்சோட ஃபியூச்சர் நான் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம பாத்துங்க அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தட்டையும் தனித்தனியா சொல்லிடுறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியலங்க. போக போக பாப்போங்க. அடுத்த நாள் காலையிலயும் ஹீரோனின் காலையில எந்திரிப்பாங்கன்னு பார்த்தா ஹீரோ அவங்களுக்கு முன்னாடி ஏஞ்சி அவங்களுக்கு காஃபி போட்டு எழுப்பி விடுறாப்புலங்க. இத வாத்த ஹீரோனியுமே நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க, நான் அதுக்குள்ள உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருங்கிற மாதிரி அவங்க தடுமாற இல்ல இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் போறாப்புலங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்காப்ல. இந்த ஸ்டார்டிங்ல ஒரு கணவன் மனைவியை பாத்துருப்போம் இல்லங்க, அவங்களையும் செக் பண்றாப்புல. செக் பண்ணி பார்த்ததுல ஒரு நல்ல விஷயமுங்க, அவங்களும் பிரெக்னண்டா இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல அந்த கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. அதுக்கப்புறமா இவரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராப்புல வீட்டுக்கு வெளியில ஹீரோனி செருப்பு ஒன்னு அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டும் கிடக்க போலங்க. செருப்புல கூட பிரிவினை இருக்க கூடாதுன்ட்டு செருப்பி எடுத்து வந்து ஒன்னா வைக்கிறாப்புலங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட உட்காடுறாப்புலங்க. மனுஷன் ஒரு வாய் வச்சோனே அடாடா இந்த சாப்பாடு இன்ன வரைக்கும் இல்லாம போச்சு. ஏமா உன்னோட கைப்பக்குவம் ஹோட்டல் கணக்காதான் இருக்கு, இனிமே எந்தெந்த மாதிரி வித்தியாசமா நீ சாப்பாடு செய்வேங்கிற மாதிரி கேட்டவனே. ஹீரோனியும் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் மெக்சிகன் எல்லாத்தையும் ஒரு சம சமைப்பங்க அப்படின்னு சொன்னோனே ஹீரோ சவுத் இந்தியன் ஃபுட்ல என்ன சமைப்பேன்னு கேட்டவனே இட்லி மசால் தோசை பூரி பொங்கல் வடா அப்படின்னு ஒரு சர்வர் சொல்ற கணக்கா மூச்சு விடாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குன்னு ஹீரோக்கு தோணுதுங்க. அப்படி நினைச்சுட்டு இருக்க போய் ஒரு போன் காலுங்க. யாருன்னு பார்த்தா ஒரு நட்பு தான். சரக்கடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் வாங்குற மாதிரி சொல்ல ஐயோ என்னடா சொல்ற உண்மையா அப்படின்ட்டு இந்த வாரம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றாப்பலங்க. இங்கிட்டு மனைவிக்குமே கொஞ்சம் பதறி போறாங்க என்னங்கிற மாதிரி கேட்டோன்னு என் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டா நம்ம இப்பதான் இன்னொருத்தங்க போன் பண்ணாங்க ஒரு எமர்ஜென்சி நான் போயிட்டு வந்தாரன் சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்பலங்க. இந்த மாதிரினா பல கணவன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வழக்கம் தான். அதே மாதிரி பல ஃப்ரெண்டுகளுக்கு இந்த மாதிரி செத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாலியா சரக்கு அடிச்சு விட்டு வீட்டுக்கு வராப்பல எதுவும் ஸ்மெல் வந்துடக்கூடாதுன்ட்டு மனுஷன் வாயே வாஷ் பண்ணிட்டு வராப்பல. வரப்ப சின்னதா ஒரு பாட்டில் சவுண்டுக்கு என்னமா பாட்டில் சவுண்டு அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு கேக்கு. ஹீரோனி என்ன பாட்டில் வச்சாங்க அதான் சவுண்டு கேட்கும் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சரக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. என்னமா சரக்கு ஸ்மெல்லாம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இவரு கேக்கு. அது ஒண்ணும் இல்லங்க, பக்கத்து பிளாட்ல ஏதோ பார்ட்டி போல அங்கிருந்து தான் வருதுங்கிற மாதிரி இவங்களுக்கு சொல்றாங்க. அதான் சரி சரிமா சரிங்க உங்க ஃப்ரெண்டு எப்படி இருக்காருங்கிற மாதிரி இவங்களுக்கு கேக்கு. அவனா ஓரளவுக்கு நல்லா இருக்காம நாளைக்கு ஆபரேஷன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு வாய்க்கு வந்த உருட்டனா உருட்டிட்டு கப்பு சுப்புன்னு படுத்து தூங்கிடுறாப்பிளங்க. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. அப்படியே எப்பதும் போல கால ஏஞ்சி அவசர அவசரமா கிளம்புறாப்பல. மனுஷன் எங்க போறாருன்னு பார்த்தா 2 மணிக்கு ஏதோ பப்பு கிளம்பிட்டாரு போலங்க. இவரு அவசர அவசரமா கிளம்ப ஹீரோனி இதை மறந்துட்டு போறீங்களேன்னு சொல்லிட்டு அவரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மனுஷன் 2 மணிக்கு ஆபரேஷன் இருக்குமா அப்படின்னு ஒரு உருட்ட போட்டிருக்காரு போல டக்குனு இவரு ஆமால ஆபரேஷன் இருக்கு அப்படின்ட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு கிளம்பிடுறாப்பிளங்க. மனுஷன் போனது பப்புக்கு தாங்க. ஆட்டம் ஆட்டம் கொண்டாட்டம் சொல்லிட்டு சரக்கு அடிச்சு விட்டு ஜாலியா இருக்காருங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்திருக்காங்க. உன்னோட கல்யாணத்துக்கு நான் வர முடியாம போச்சுட்டேன், நான் கனடாவுக்கு போயிருந்தேன், சாரி மன்னிச்சுக்கோ, அங்க பயங்கரமான பிளேஸ்க்கு நான் போனோம், நிறைய போட்டோ எடுத்தோம், நீ வந்திருந்தா ஃபன்னாவே இருந்திருக்கும் எங்களுக்கு அப்படின்னு அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் இவர்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் ஏதோ ஒரு பழைய போட்டோ ஒன்னு வருதுங்க. இந்த பொண்ணு யாருங்கிற மாதிரி ஹீரோவும் கேக்குறாப்புல. நம்மள அது யாருன்னு பார்த்தா அது ஹீரோனி மாதிரி தாங்க இருக்கு. அது ஹீரோனி மாதிரினா இல்லங்க, ஹீரோனியா தான். இந்த மனுஷனும் இதை பார்த்துட்டு ஆடி போயிடுறாப்புலங்க. இவ யாருங்கிற மாதிரி ஹீரோவும் கேட்க இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்களுக்கு ரோல் மாடலரே அவ தான், அவளை மாதிரி தண்ணடிக்க முடியாது, வெளியில சுத்த முடியாது, அந்த மாதிரி தான் இருப்பா. இப்ப கூட எவனோ ஒருத்த மடப்பைய இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவனை ஏமாத்திட்டு கூட இப்ப பார்ட்டி பண்ணிக்கிட்டு தான் இருப்ப, ஏன்னா அந்த மாதிரிக்கு உல்டாவுக்கே உல்டாவா இருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இவருக்கு மனசே பத்திக்கிட்டு எரியுதுங்க. அப்படியே அங்க ஹீரோனியை கட்டுறாங்க. ஹீரோனி பார்ட்டி பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. இந்த சமயத்துல இவங்களோட ஃப்ரெண்டு வராங்க. உள்ள வந்தோடனே அவங்களோட வெட்டிங் போட்டோ வெளில இருக்கு, அதை பார்த்தோடனே இவன அவன் கனவுங்கிற மாதிரி கேட்டோனே ஆமாங்கிற மாதிரி ஹீரோனின் சொல்றாங்க. இவனை பத்தி உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்டோனே ஏன் அவன் ஒரு குழந்தைங்கிற மாதிரி ஹீரோனின் சொல்ல இவன் பயங்கரமா சரக்கடிப்பேன், அன்னைக்கு உன் கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சு, இல்லன்னா அன்னைக்கே சொல்லியிருப்பேன், இன்னைக்கு அவன் குடிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோனே இன்னைக்கு ஆபரேஷன் அதனாலதான் போயிருக்காங்கிற மாதிரி ஹீரோனின் சொல்ல இன்னைக்கு சாட்டர்டே கண்டிப்பா சரக்கடிச்சுட்டு தான் இருப்பாங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. போதா கூடக்கு ஹீரோட ஃப்ரெண்டு கூட ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு போலங்க. அதை எவிடன்ஸா காட்ட ஹீரோனி ஆடி போயிடுறாங்க. ஏன்னா இழிச்சவன் கணவனா மாட்டினான, அவனை ஏமாத்தி சரக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோனி நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் ஹீரோவும் நினைச்சுதான் கல்யாணம் பண்ணிருப்பாப்ல. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் தலைகீழா மாறுதுங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுதுங்க. மனுஷன் டியூட்டி முடிச்சுட்டு வர மாதிரிதான் வராப்பல. ஏற்கனவே ஹீரோனியோட செருப்பு செருப்புல கூட பிரிவினை பார்க்க கூடாதுன்னு இருந்தார் இல்லையா, இப்ப அந்த செருப்பை பார்த்தோன்னே எட்டி உதைக்கிறாப்பலங்க. இப்ப ஹீரோனிய பத்தி ஹீரோக்கும் ஹீரோ பத்தி ஹீரோனிக்கும் எப்பாற்பட்ட கேரக்டர்னு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. வந்தோடனே ரெண்டு பேரும் பேசிக்கலங்க. இப்ப இந்த மனுஷன் உட்காராப்பல, இப்ப ரெண்டு பேரும் மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்க, நீ ஏன் இப்படி ஏமாத்துற, நீ ஏன் இப்படி ஏமாத்துறன்னு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டு ஒரு கட்டத்துல கண் கலங்கவே செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் வீட்லயும் சாப்பிட முடியாது, வெளியில போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலாம் சொல்லிட்டு இந்த மனுஷனும் ஒரு ஹோட்டலுக்கு போறாப்பிளங்க. அங்க இருக்கிற சர்வரும் நார்த் இந்தியா சவுத் இந்தியா சார், சரி சவுத்ல என்னென்ன இருக்குங்கிற மாதிரி கேக்குறாப்பல. இட்லி மசால் தோசை பூரி பொங்கல் வடை அப்படிங்க
ஹீரோனியோட கைய பிடிச்சி நீ செம்ம கியூட் தானே அப்படின்ட்டு போதலையே பேச ஆரம்பிக்கிறாப்பிளங்க. அதுவும் அந்த வாட்ச்ல ரெக்கார்டு வேற இருக்கும் இல்லையா, அதை அழுத்தி தாங்க பேச ஆரம்பிக்கிறாப்ல. நீ என் ஃப்ரெண்டா, லவ்வரா இல்ல மனைவியா, இப்ப நீ யாரா இருந்தா கூட நீ இல்லாத ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறம் என்னால வாழ முடியாது போல. இந்த ஒரு விஷயம் இப்ப நான் சொல்லிடல, நாளைக்கு போத என்ன களைஞ்சா கூட இப்படி உங்ககிட்ட பேசுவனா கூட தெரியல அப்படின்ட்டு பேசிட்டு அப்படியே படுத்தும் தூங்கிடுறாப்பிளங்க. வீடியோவும் செஞ்சது இவங்களை எழுப்புறது பக்கத்துல இருக்கிற அலைகள் தாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஹீரோட வீட்லயும் ஒரு ஃபங்க்ஷன் போலங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோனியோட வீட்லயும் ஆள் வந்திருக்காங்க. ஹீரோவும் ஜம்முன்னு மாப்பிள்ள கணக்கா ரெடி ஆகுறாப்ல, இங்கிட்ட ஹீரோனியும் புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வந்துடுறாப்ல, ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புடவை கட்டினா தெரியுமாங்கிற மாதிரி கேட்டோனே, அது என்ன கம்ப சுத்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனும் புடவை கட்டி விடுறாப்ல. இதெல்லாம் பார்த்து ஹீரோனியும் ரசிக்கிறாங்க. அந்த மனுஷனு கல்யாண வேலையா வெளில போறாப்ல, அப்புறம் தான் தெரியுது ஹீரோனி புடவை கட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு சும்மா தாங்க அவர்கிட்ட சொல்லிருப்பாங்க. அங்கிட்டு கல்யாண வேலையும் தடபுடலா போய்கிட்டு இருக்கு. வெளியில பார்த்தா ஹீரோனியோட குடும்பத்துக்கும் ஹீரோட குடும்பத்துக்கும் படு பயங்கரமா சண்டை நடக்குதுங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா ஹீரோனியோட மாமாவும் ஹீரோட அண்ணனை பார்த்தோன்னே ஹக் பண்ண போறாப்பிளங்க. இதை பார்த்தா அவரோட மனைவியும் நீ ஒரு கே தானங்கிற மாதிரி சொல்லுவ, யார பார்த்து இந்த வார்த்தை கேட்ட அப்படின்ட்டு இவரு ஒண்ணு பேச அவரு ஒண்ணு பேச ரெண்டு குடும்பத்துக்கு இந்த மாதிரி தாங்க சண்டை ஏற்பட்டிருக்கும். இந்த சண்டை டைவர்ஸ் வரையும் போய் நின்றதுங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஜட்ஜாவும் ரெண்டு தரப்பு கேட்டுட்டு இன்னொரு 15 நாள் கழிச்சு இந்த நிலைமையில இருந்தீங்கன்னா அப்ப டைவர்ஸ் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பையும் வழங்குறாப்பிளங்க. எங்கிட்ட ஹீரோனியும் ரொம்ப சோகத்திலேயே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் இவங்களுக்கு வாமிட்டு வருதுங்க. அங்க இருக்கிற பாட்டி அம்மாவும் என்னமாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் பதறி போறாங்க. அப்பதான் பாட்டி அம்மாவும் கைய பிடிச்சு பாக்க ஹீரோனி பிரெகனண்டா இருக்கிற விஷயம் தெரியுதுங்க. இதை கேக்குற அப்பாவும் இந்த குழந்தைனா இங்க வளரக்கூடாது, களைச்சிரு, உனக்கு வேற ஒரு மாப்பிள்ள பாக்குறேங்கிற மாதிரி பயங்கரமா சொல்றாப்பிளங்க. இந்த ஒரு விஷயம் ஹீரோனியாலேயே ஏத்துக்க முடியல. அதனால யாருக்கிட்டையும் சொல்லாம கல்லாம இவங்களோட ஃப்ரெண்டு ஊருக்கு போயிடுறாங்க. அங்கேயே நாட்களும் ஓட ஆரம்பிக்குது. இந்த நபக்கிட்ட ஹீரோவும் ஹீரோனிய நினைச்சுக்கிட்டு வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திக்கிட்டு இருக்காப்பிளங்க. இவரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஸ்டார்டிங் சீட்ல ஒரு கணவன் மனைவி வந்தாங்க இல்லையா, அவங்களும் இப்ப செக்அப்க்கு வந்திருக்காங்க. அவங்களே செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை ஹெல்த்தியா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாப்பல. இவங்க போறப்பே திருப்பியும் அவங்களோட கணவனை கூப்பிடுறாப்பிளங்க. உன்னை நான் அப்பயே சொன்னேன், உன்னோட ஒய்ஃபை நல்லா பாத்துக்கன்ட்டு. நீ பாத்துக்கிட்ட லட்சணத்தினால இப்ப எந்த சூழ்நிலை நடந்திருக்கு தெரியுமா அப்படின்ட்டு பயங்கரமா திட்டுறாப்பிளங்க. இன்னொரு டாக்டர் அம்மாவும் என்ன சார் ஆச்சுங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. பிளசண்டா பிளேவியா அஃபெக்ட் ஆயிருக்கு மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த நோய் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா நிறைய பிளட் லாஸ் ஆகும். அப்பயே அவங்கள கண்ணு கருத்தமா பாத்துக்க சொன்னேன், நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு இந்த லட்சணத்திலே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவரும் பயங்கர திட்டுறாப்பிளங்க. அதுக்கப்புறம் ஒரு 8-9 மாசம் கழிச்சு ஹீரோனியும் வீட்டுக்கு வராங்க. டக்குன்னு அப்பாவும் இந்த நிலைமையில வந்து நிப்ப அப்படிங்கிற மாதிரி திட்டாப்பல, பாட்டி அம்மா உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி இவரை திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனிக்கு சப்போர்ட்டா இருக்கிறது பாட்டி அம்மா தான். இந்த நம்ம கிட்ட ஹீரோவும் ஹீரோனிக்கு பல போன் கால்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காருங்க. ஆனா ஒன்னுக்கு ரீப்ளை இல்ல. இந்த மனுஷனும் அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவளை நான் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் எவ்வளவு மெசேஜ் பண்ணியும் ஒரு ரீப்ளை கூட இல்லாம அவளுக்கு என்ன பிடிக்கலையே என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அம்மாவும் இந்த காலத்துல மெசேஜ் போனு ஆன்லைன் சொல்லிட்டு எல்லாமே வந்துருச்சுப்பா, எல்லாத்தையும் ஆரம்பிக்கலையும் போனு தான், முடியறது இப்ப போனா தான் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் எம்பிட்டு பெரிய சண்டையா இருந்தாலும் சரி, அதாவது மூஞ்சுக்கு நேரா பேசுறப்ப சண்டையா மறந்து ஒண்ணு சேர்ந்தவங்க நான் இருக்காங்கப்பா, இந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர்ல போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்ல இந்த மனுஷன் வீட்டுக்கு போறாப்பிளங்க. வீட்டுல பார்த்தா ஹீரோனிக்கு வளைய காப்புங்க. இந்த மனுஷன் உள்ள போறாப்புல அந்த சமயமா மாமா வந்துடுறாப்பிளங்க. நீ என்ன அன்னைக்கு ஏன் நான் சொன்னேன், எதுக்காக வந்திருக்கேங்கிற மாதிரி வீட்டு வாசப்படலயே நிப்பாட்டி விடுறாப்பிளங்க. குசிய பாக்கணுங்கிற மாதிரி சொல்ல அவளை நான் பாக்க முடியாது, அவளுக்கு இன்னொரு மாப்பிள்ளை நாங்க பாத்துட்டோம், இந்த பாரு மாடியில பாரு அவரு தான் அந்த பையங்கிற மாதிரி சொல்றாப்புல. இதை பாக்குற ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா போயிடுதுங்க. சமயமா மாமா வந்து இந்த விவாகரத்து பத்திரம்னா இருக்கும் இல்லங்க, இதுல கையெழுத்து போடு, உன்னோட கையெழுத்துக்காக தான் நாங்க வெயிட் பண்றோங்கிற மாதிரி ஊஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிடுறாப்பிளங்க. ஹீரோவும் எதுவும் பேசாம கையெழுத்து போட்டு கிளம்புறாப்புல மேல இருக்கிற ஹீரோனியும் இவரு போறப்ப தாங்க பாக்குறாங்க. டக்குன்னு கீழே ஓடி வராங்க. இதை பாக்குற மாமாவும் அவன் உன்னை பாக்கனா வரல, இதுல சைன் போடுறதுக்கு தான் வந்தான் அப்படின்ட்டு பத்திரத்தையும் கொடுக்குறாங்க. இப்பையில இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதோ பேசிக்கிறதோ இல்லங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஒரு கனவு மனைவி பார்த்தோம் இல்லங்க, அந்த மனைவிக்கு பிரசவ வலி ஏற்படுதுங்க. அந்த பிரசவத்துல குழந்தையை காப்பாற்ற முடியாம போயிடுது. இந்த ஒரு விஷயத்த கேக்குற கணவனும் காதாரி அழுகுறாப்புலங்க. இத பாக்குற ஹீரோவுக்குமே மனைவியோட ஞாபகம் வருதுங்க. அவளுமே ரொம்ப கஷ்டப்படுவா இல்லையா நம்ம எல்லாமே அப்படின்ட்டு அவரும் ரொம்ப ஃபீல் பண்றாப்புலங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இவரோட சீப் டாக்டரும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாப்புலங்க. இவங்களோட ஹாஸ்பிட்டல் வெளிநாட்டுலயும் இருக்க போலங்க. ஹீரோவையும் அங்க போ சொல்லி சில ட்ரைனிங் எடுக்க சொல்றாப்புல. ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாப்புல. ஒரு கட்டத்துல நாங்க போறங்கிற மாதிரி சொல்றாப்புல. அப்படியே இந்த பக்கத்து ஹீரோனையுமே ஹீரோவும் நினைச்சே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷனு போய் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்றாரு. அதுவும் ஒரு நோயால ஒரு குழந்தை இறந்து போச்சு இல்லையா, அதை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கிறாப்புலங்க. ஆனா ரெண்டு பேத்துக்குமே அவங்க ஒன்னா போனது பேசுனதுல கண் முன்னாடி வந்துட்டு போகுதுங்க. அப்படியே பல நாட்களும் கடந்து போகுது. ஹீரோவும் சொந்த ஊருக்கு வராருங்க. வந்த உடனே ஹீரோனிய நினைச்சு சரக்கு அடிச்சு டிரைவ் பண்றாப்புல ஒரு கட்டத்துல கொஞ்சம் தட்டு தடுமாறி ஒரு மரத்துல இடிக்குதுங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போங்க. அப்படியே இந்த பக்கத்து ஹீரோனிக்கும் பிரசவ வலி ஏற்படுது. ஆம்புலன்ஸுக்கு பாட்டி அம்மா போன் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல கையில கட்டிருந்தாங்க இல்லையா வாட்சி, அந்த வாட்சி தெரியாம டச் ஆகி ஹீரோ அன்னைக்கு பேசின வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அப்படியே இந்த பக்கத்து ஹீரோவும் தட்டு தடுமாறி கொஞ்சம் எந்திரிக்கிறாப்புலங்க. மனுஷனுக்கு மூக்குல தாங்க லைட் அடிபட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஆம்புலன்ஸ் வந்துருது. இந்த மனுஷனும்
அதுல ஏறிடுறாப்பிளங்க. இந்த ஆம்புலன்ஸும் ஹீரோட ஹாஸ்பிட்டலுக்கு போகுதுங்க. வர வழியில இன்னொரு ஆம்புலன்ஸ் போகுது. அது யாருன்னு பார்த்த ஹீரோனி அழைச்சிட்டு போற ஆம்புலன்ஸுங்க. இந்த மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. சின்ன காயத்தினால இந்த மனுஷன் வீட்டுக்கு கிளம்பலாம்னு பாக்குறப்ப ஒரு டாக்டர் அம்மா வந்து, ஒரு எமர்ஜென்சி கேஸ் சார், பிரசவ வழியில துடியா துடிக்கிறாங்க, டாக்டரும் இல்ல சார், நீங்க தான் வந்து பாக்கணுங்கிற மாதிரி அந்த அம்மாவும் சொல்ல இந்த மனுஷன் சரி சொல்றாப்பிளங்க. இது மட்டும் இல்லாம ஒரு தீராத நோய் ஒண்ணு சொல்லியிருந்தாரு இல்லங்க, ஏற்கனவே இந்த கேஸ பாத்திருப்பாருலங்க, அதே மாதிரி ஒரு கேஸுங்க. இந்த மனுஷன் ஆபரேஷன் பண்ண ஒத்துக்கிறாப்பல, இவர் ரெடி ஆகி வெளில வராப்பல, அப்பதான் பாட்டி அம்மாவை பாக்குறாப்பிளங்க. நீங்க என்ன இங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்களுக்கு நடந்த இதெல்லாம் சொல்றாங்க. அப்பதான் கம்மோன்றோம், நாங்க சொன்ன பேஷண்ட் உங்க ஒய்ஃப் சாருங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷனும் தலையில இடி உளுந்த கணக்க ஆடி போயிடுறாப்பிளங்க. இந்த நம்பகிட்ட ஹீரோனையும் துடியா துடிச்சு போறாங்க. இந்த சமயத்துல ஹீரோவும் வராப்பிளங்க, அவரோட மாஸ்க கழட்டுறாப்பல. இவரை பார்த்தோடனே ஹீரோனிக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷனும் நல்லபடியா முடியுதுங்க. அந்த குழந்தையும் கையில தூக்குறாரு. இந்த மனுஷனே கதறி ஒரு நிமிஷம் அழு ஆரம்பிச்சிடறாரு. இப்ப தாயும் செய்யும் நலமா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோனிக்கிட்டையும் பேச வராருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலதான் அந்த வீட்டுல நடந்ததெல்லாம் ஹீரோன் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோனையும் ஒரு விஷயத்த சொல்ல, இதுல வில்லனா செயல்பட்டது மாமாங்கிற மாதிரி புரிய வருதுங்க ரெண்டு பேத்துக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலதான் அந்த மாமாவுக்கும் கிட்னி ஆபரேஷன் பண்ணிருக்காங்க போலங்க. அவரு ஹீரோனிய பார்க்க வராப்பல. வந்தோடனே அம்மா மாமாவை ரொம்ப நாள் வாழ மாட்டேமா அப்படின்னு லைட்டா பேச வராப்பல. வந்த வேகத்துக்கு ஹீரோனி செவிட்டா மாலையே அடிச்சு போடுறாங்க. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா எல்லா வாழ்க்கையிலும் காமெடியானா இருந்தேன், என் வாழ்க்கையில மட்டும் ஏண்டா வில்லனா வந்தேன் அப்படின்னு பேசி இன்னொரு ஒரு அடிங்க. இதை பாக்கல பக்கத்துல இருக்க நர்சமாவும், மேடம் இவர் ரெண்டு கிட்னி தானம் பண்ணிட்டு வந்திருக்காப்பல, இப்ப இவர் உயிர் வாழ்றதே கொஞ்சம் மிராக்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, நான் ஒரு கிட்னி தானே சொன்னேன், என்ன ரெண்டு கிட்னி எடுத்துட்டீங்க மாதிரி கேட்க, சார் அவங்க ரெண்டு பேரு மணி வேலுங்கிற மாதிரி சொல்ல, என்னமா சொல்ற என்கிட்ட சொல்றப்ப மணிவேலும் சேர்த்து சொன்னா ஒரு ஆள் நினைச்சுக்கிட்டேங்கிற மாதிரி அவர் உசுர கையில புடிச்சுட்டு நிக்கிறாப்பிளங்க. அப்படியே சில வருடங்களும் கடந்து போகுது. ஹீரோனியோட பொண்ணும் பெரிய பொண்ணா மாறிட்டாங்க. கணவன் மனைவி குழந்தை சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைகளத்தோட சந்திப்போம். பை பாய்.